ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் நம்பர் 3.10 ஃபஸ்ட்டு பார்ட்டில் 5th சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் லாஸ்ட்டு சம்னு கூட சொல்லலாம். ஃபைண்ட் சொல்யூஷன், ஃபைண்ட் த ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ், ஃபைண்ட் த ரூட் ஆஃப் தி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் பை யூசிங் ஃபேக்டரைஸ் மெத்தட், லைக் 2x² - x + 1/8 = 0. இட்ஸ் லைக் ஏ மிக்சட் ஃப்ராக்ஷன். ஆல்வே யூ நோ வெல் how to change is improper fraction, like a same method. 2 × 8 = 16x² - 8x + 1/8 = 0. அப்படின் வரும். டினாமினேட்டில் 8 வருதுனால இந்த 8 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மல்டிபிள் ஆகும்போது மல்டிபிள் 0 மாறிடும். இப்போ இது மாதிரி கொடுத்துருப்பான். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 எடுத்துகிட்டு வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 × 8 2 8 சார் 16x² வரும். மறுபடியும் -8x வரும், +1/8 அப்படின்னு இருக்கும் ஹோலா. இப்போ இந்த டிவைடட் பை 8 அந்த பக்கம் போச்சுன்னா 0 மாறிடும். ஸோ அதை பொறுத்தவரை செம்ம பார்ப்போம். சொன்ன மாதிரி 2 × 8 வருதுங்களா, 2 8 16x² - 8x + 1 = 0. இப்போது ஆல்ரெடி ஐ டோல்டு யூ ஏ நாட் ஈக்குவல் டு 1 டைப், அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வர்றதுனால இந்த 16 எடுத்துகிட்டு போயிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணால் தான் இது மல்டிபிள் ஃபேக்டராகவும் இருக்கும், இது அடிஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணால் -8 வரணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணால் இங்கே பாருங்கள் -8 வரணும். மல்டிபிள் பண்ணால் உனக்கு +16 வரணும். ஆட் பண்ணால் -8, மல்டிபிள் பண்ணால் +16 வரணும். ஸோ 4 4s are 16. என்ன சைன் போடலாம் அப்படின்னு பாருங்கள். -(-)+ 4 4s are 16, மல்டிபிள் பண்ணால் 16 வருது. -4 - 4 ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு -8 வருது. ஸோ இட்ஸ் எ கரெக்ட் ஃபேக்டர். இப்போ இந்த -8x என்ன பண்ண போகிறோம்னா -4x ஆகும் பிரித்து எழுத போகிறோம். 16x² - 4x - 4x + 1. இங்கே 1 தான் வரணும், 8னு தவறுதலாக இருக்குது. ஸோ இது 8 இல்லை, இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் இங்கே என்ன போட்டுக்கிறீங்க, 1 போட்டுக்கு, புரியுதா? இது 1 = 0. இப்போ இது ரெண்டுத்தையும் பேர் பிரிக்கிறீங்க அப்படின்னு, இது ஒரு பேராகவும் அது ஒரு பேராகவும் பார்த்தீங்கன்னா இதில் 4x காமனாக இருக்கும். இங்கே 4x இருக்கிறதுனால ஸோ 4x-ஐ வெளில எடுத்துருங்க அப்படின்னா மீதி இங்கே 4x இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1 வரும். இதில் உனக்கு ப்ளஸ் இருக்கிறதுல அங்கே -(-) தான் ப்ளஸ். ஸோ இதில் ஒரு -4 இருக்கும், இங்கே ஒரு -4 காமனாக இருக்கும். சாரி, இதில் வந்து -4 இருக்காது, ஆல்ரெடி ஐ டோல்டு இங்கே வந்து 1 தானே வரணும். அப்போ வெறும் மைனஸ் மட்டும் தான் காமன். இங்கே -1 இருக்கும், இதுலேயும் -1 காமனாக இருக்கும். இங்கே -1 காமனாக வெளில எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 4x-ஐ காமனாக வெளில எடுக்கும். ஸோ 4x-ஐ வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா 4x இங்கே மீது 4 × 4x² செக் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ +(-) 4x × 1 4x வந்துடும். இதில் -1 காமனாக வெளில எடுத்திங்கன்னா உள்ள மீது 4x இருக்கும், ஆல்ரெடி இங்கே -(-)-ஆக இருக்கும் ப்ளஸ். இங்கே 1 சொன்னதுலாம் எங்கள் தப்பு, இது 8 இல்லை 1 தான். ஸோ 1 வந்துச்சுன்னா -1 இருக்கும். இப்போ மறுபடியும் 4x - 1 இருக்குது, இங்கேயும் 4x - 1 காமனாக இருக்கிறதுனால ரெண்டுத்துலேயுமே 4x - 1 காமனாக வெளில எடுக்கிறீங்க அப்படின்னா மீது 4x - 1 × 4x - 1 வரும். இப்போ ரெண்டுமே ஒரே சொல்யூஷன் தான், இதை ஒன்று கண்டுபிடிச்சாலும் போதும். ஸோ 4x - 1 = 0. இதில் பார்த்தீங்கன்னா 4x - 1 = 0. இங்கே 4x = -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1 மாறிடும். சேம் ஃபார் திஸ், 4x = 1 வந்துடும். x = 1/4 இதில் தான் வரும், x = 1/4. ஹென்ஸ் தி ரூட்ஸ் ஆர் 1/4 - 1/4 அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.